ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் வடக்காலில் உள்ள தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய தற்பொழுது சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, தற்பொழுது தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய யமஹா நிறுவனம் முடிவெடுத்திருக்கிறது, இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். 180 கோடி ரூபாய் முதலீட்டில் இருசக்கர வாகன உற்பத்தி தொழிற்சாலையை யமஹா நிறுவனம் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்திருக்கிறது. ஸ்ரீபெரும்புத்தூர் வல்லம் வடக்காலில் உள்ள தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1789 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் கூடுதலாக 180 கோடி ரூபாய் முதலீடு செய்ய யமஹா நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே 5203 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வதன் மூலம் கூடுதலாக 431 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் யமஹா நிறுவனம் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 180 கோடி ரூபாய் முதலீட்டில் தன்னுடைய இருசக்கர வாகன உற்பத்தி தொழிற்சாலையை யமஹா நிறுவனம் விரிவாக்கம் செய்ய சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.